வெங்கவியல் கிராமத்தில் கடந்த டிசம்பர் மாதம் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி சத்யநாராயணா தற்போது நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், விவரம் என்ன? தற்போது எந்தெந்த பகுதியில் நீதிபதி ஆய்வு மேற்கொண்டிருக்கார், என்னென்ன விஷயங்களை கவனிச்சிருக்கார்? தேவப்பிரியன், புதுக்கோட்டை வேங்கிய வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் மேல ஒரு நபர் ஆணையம் வந்து இன்று விசாரணை வந்து தொடங்கியது. முதலில் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் வேங்கவேல் கிராமத்துல சென்று மனித கழக கலந்த மேல்நிலை தேக்கத்தையும் வந்து புதிதாக அந்த பகுதி மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை தேக்கத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கவிதாராம மற்றும் மாவட்ட ஆட்சியர் காவல் வந்திதா பாண்டியா டிவிசிடி எஸ்பி டிஎஸ்பி பால் பாண்டி உள்ளிட்ட 18 துறை அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டாங்க. இதுவரை வேங்கவேல் விவகாரத்துல வந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் சம்பவம் நடந்த போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னென்ன என்பதும் குறித்து கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் வந்து தங்களது விசாரணை எந்த அளவுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து விவரித்து கூறினார். இதன் பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசிய சம்பவம் நடந்த போது சட்டம் ஒழுங்கு போலீசார் வந்து சம்பவத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மாற்று நிர்வாகத்தால் எடுக்கப்பட்டிருக்கும் என்றும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு வந்து பொதுமக்கள் வந்து கட்டாயப்படுத்தப்பட முடியாது, யார் யார் வரவில்லையோ அவர் நிலையை குறித்து சிபிசிஐடி நீதிமன்றத்தை வந்து தாக்கல் செய்த நீதிமன்ற உத்தரவுபடி அடுத்த கட்ட நடவடிக்கையா சிபிசிஐடி நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். மேலும் வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழ்நிலையால் எந்த சம்பவம் நடந்துள்ளது, இதற்கு நேரடி சாட்சியம் ஐவிட்னஸ் யாரும் கிடையாது, இதுவரை நேரடி சாட்சியங்கள் வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து யாரும் கிடைக்கவில்லை. எனவேதான் அவர்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு விசாரணை மேற்கொண்டு குற்றவாளி வந்து தேடி வருவதாக தெரிவித்தார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரியாஸ்.